வணக்கம் ஜனம் தமிழ் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் மோடி தொடங்கி வைத்தார் ஜம்மு காஷ்மீரில் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் ஜம்முவில் மௌலானா ஆசாத் ஸ்டேடியத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விஜய்பூரில் கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை செனாப் ரயில்வே பாலம் தேவிகா நதிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் மேலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் புதிதாக பணியில் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறு பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்கினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது இதன் பிறகு ஜம்முவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிலையில் அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது நம்பிக்கையின் மற்றொரு சிறந்த மையமாக கல்கிதாம் கோவில் உருவெடுக்கும் கல்கிதாம் கோவில் நம்பிக்கையின் மற்றொரு சிறந்த மையமாக உருவெடுக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பாலில் ஸ்ரீ கல்கித்தாம் கோவில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார் மற்றொரு புனித ஸ்தலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் பாக்கியம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்திய நம்பிக்கையின் மற்றொரு சிறந்த மையமாக கல்கிதாம் உருவெடுக்கும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார் ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் ஒரு புதிய காலம் தொடங்கியுள்ளதாகவும் பகவான் ஸ்ரீராமர் ஆண்டபோது அவரது செல்வாக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடித்ததாகவும் அவர் தெரிவித்தார் அதேபோல் குழந்தை ராமர் மூலம் அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் இந்தியாவின் புதிய பயணம் தொடங்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் பாரதத்தை முதலீட்டுக்கான சிறந்த இடமாக பார்க்கும் உலக நாடுகள் பிரதமர் மோடி பெருமிதம் பாரதத்தை முதலீட்டுக்கான சிறந்த இடமாக உலக நாடுகள் பார்ப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பத்து லட்சம் கோடி மதிப்பிலான பதினான்காயிரம் திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் விழாவில் உரையாற்றிய பிரதமர் சிறந்த வருவாய்க்கான உத்தரவாதமான இடமாக இந்தியாவை உலக நாடுகள் பார்ப்பதாக தெரிவித்தார் உலகம் முழுவதும் உள்ள முதலீட்டாளர்கள் இந்திய அரசின் கொள்கைகள் மற்றும் ஸ்திரத்தன்மையை நம்புவதாகவும் அவர் கூறினார் தேர்தலின் போது மக்களின் புதிய முதலீடுகளை தவிர்ப்பதை அடிக்கடி பார்த்திருப்பதாக கூறிய பிரதமர் ஆனால் அந்த எண்ணத்தையும் இந்தியா உடைத்து விட்டதாக தெரிவித்தார் உலகம் முழுவதும் உள்ள முதலீட்டாளர்கள் தனது அரசாங்கத்தின் கொள்கைகளில் முழு நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அண்ணாமலை தகவல் எண்மண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எண்மண் மக்கள் யாத்திரை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்தில் நிறைவு பெற உள்ளதாக தெரிவித்தார் இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வர உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை உருவாக்கியுள்ள எண்மண் எண்மக்கள் யாத்திரை எண்மண் எண்மக்கள் யாத்திரை தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை உருவாக்கியுள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தாம்பரம் சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் எண்மண் எண்மக்கள் நடைபயணம் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறியிருப்பதாகவும் தெரிவித்தார் தங்கள் குழந்தைகள் எதிர்காலத்திற்காக இளைஞர்கள் முன்னேற்றத்திற்காக தமிழக மக்கள் நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர் என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் ஆட்சி குறுகிய கண்ணோட்டத்தில் நடந்து கொண்டதாகவும் தங்கள் வளத்தை பெருக்கிக் கொள்வது மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் நோக்கமாக இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் அமைச்சர்களுடன் அயோத்தி ராமர் கோயிலில் தரிசனம் செய்த உத்தரகாண்ட் முதல்வர் உத்தரகாண்ட் முதலமைச்சர் தனது அமைச்சரவை சகாக்கர்களுடன் அயோத்தி ராமர் கோவிலில் தரிசனம் செய்தார் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவிலில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதன் பிறகு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் அந்த வகையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கடந்த பதினோராம் தேதி அயோத்தி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தனர் இந்நிலையில் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தனது அமைச்சரவை சாகாக்களுடன் அயோத்திராமர் கோவில் மற்றும் அனுமர் கோவிலில் இன்று தரிசனம் செய்தார் அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறு பேச்சு ராகுல் காந்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜரானார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா குறித்து ஆட்சேபிக்கத்தக்க கருத்தை காங்கிரஸ் எம்பி ராகுல் பேசியதாக பாஜகவை சேர்ந்த விஜய் மிஸ்ரா என்பவர் சுல்தான்பூரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் நேரில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி ராகுல் காந்தி இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார் இதனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து வரும் பாரத் ஒற்றுமை யாத்திரையை ராகுல் ஒத்திவைத்துள்ளார் சுல்தான்பூரில் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டனர் ராகுல் காந்தி யாத்திரையில் வெறிச்சோடி காணப்பட்ட தெருக்கள் ஸ்மிருதி இரானி விமர்சனம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி யாத்திரை சென்றபோது தெருக்கள் வெறிச்சோடி காணப்பட்டதாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் அமைதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி நான்கு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் திகர்மாபி கிராமத்தில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அமைதி தொகுதியில் ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொண்ட போது தெருக்கள் வெறிச்சோடி காணப்பட்டதாக தெரிவித்தார் இதன் மூலம் ராகுல் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அமைதி மக்கள் கடும் கோபத்தில் உள்ளது தெளிவாக தெரிவதாகவும் அவர் கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அமைதி தொகுதியில் ராகுல் காந்தியை ஸ்மிருதி இரானி சுமார் ஐம்பத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா முழு வளர்ச்சி அடைந்த பொருளாதார நாடாக மாறும் பியூஷ் கோயல் அறிவிப்பு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா முழு வளர்ச்சி அடைந்த பொருளாதார நாடாக மாறும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் நல்ல ஆளுமையுடன் ஏழைகளின் நலன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை இந்தியா உலகின் பதினோராவது பெரிய பொருளாதாரத்திற்கும் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாற உதவியதாக தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்றும் அவர் கூறினார் அந்நிய செலவாணி கையிருப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நான்காவது மிகப்பெரிய நாடாக இந்தியா திகழ்வதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மக்கள் பிரதமர் மோடியுடன் இயற்கையான தொடர்பை கொண்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மக்கள் பிரதமர் மோடியுடன் இயற்கை தொடர்பை கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஜம்முவில் உள்ள மௌலானா மைதானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் யூனியன் பிரதேசத்தில் இரண்டு எய்ம்ஸ் ஐஐஎம் ஐஐடி உள்ளிட்டவை நிறுவப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இதன் மூலம் ஜம்மு காஷ்மீருக்கு பிரதமர் மோடி முன்னுரிமை அளிப்பது தெளிவாகிறது என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார் போது ராகுல் காந்திக்கு சம்மன் அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற யாத்திரையின் போது ஏற்பட்ட மோதல் ராகுல் காந்திக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் காங்கிரசின் மூத்த தலைவரும் எம்பியுமான காந்தி கடந்த மாதம் அவர் அஸ்ஸாம் மாநிலத்தில் நடைபயணம் மேற்கொண்டார் அப்போது காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது ராகுல் காந்தி முன்னிலையில் நடந்த இந்த சம்பவத்தின் போது கூட்டத்தினரை கலைக்க போலீசார் தடியடி நடத்தினர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு அசாம் போலீசார் சம்மன் அனுப்பி இருப்பதாக கூறப்படுகிறது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைக்கு ஆஜராகாத டெல்லி முதல்வர் மீண்டும் சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை திட்டம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் ஏழாவது முறையாக அவருக்கு சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பணமோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஐந்து முறை சம்மன் அனுப்பியும் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இதனை விசாரித்த டெல்லி சிறப்பு நீதிமன்றம் மார்ச் பதினாறாம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுமாறு கெஜ்ரிவாலுக்கு உத்தரவிட்டது இதனிடையே விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஆறாவது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது ஆனால் அவர் ஆஜராகவில்லை எனவே கெஜ்ரிவாலுக்கு ஏழாவது முறையாக மீண்டும் சம்மன் அனுப்ப அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஹால் டிக்கெட் வெளியீடு தமிழ்நாட்டில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு வரும் மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தேர்வு நடைபெற உள்ளது இந்த நிலையில் பிளஸ் டூ மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இன்று பிற்பகல் முதல் டபிள்யூ 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 என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் பலி இஸ்ரேல் தாக்குதலில் சுமார் இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் உயிரிழப்பு இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு நடத்திய கொடூர தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு பேர் உயிரிழந்தனர் இருநூற்று நாற்பது பேர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இதனையடுத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இஸ்ரேல் தாக்குதலில் சுமார் இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட தாய்லாந்து முன்னாள் பிரதமர் உடல் நலக்குறைவால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்ஸின் ஷினவத்ரா விடுதலை செய்யப்பட்டார் தாய்லாந்து நாட்டின் பிரதமராக இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை இருந்தவர் தக்சின் சினவத்ரா எழுபத்தி நான்கு வயதாகும் இவர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த இராணுவ சதியால் ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்த அவர் பதினாறு ஆண்டுகளாக தலைமறைவானார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடு திரும்பிய அவருக்கு அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் எட்டு ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவர் மன்னிப்பு கோரியதால் சிறை தண்டனை ஓராண்டாக குறைக்கப்பட்டது கடந்த ஆறு மாதங்களாக சிறைவாசம் அனுபவித்து வந்த அவருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து தக்சின் சினவத்ரா சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்